நினைத்தால் இன்னைக்கு பிப்ரவரி நாலாம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு சித்தார்த் வந்து பொம்மிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க சித்தார்த் வந்து மினியச்சரை எடுத்துகிட்டு அப்படியே மீட்டிங்க்கு போகிறாங்க மீட்டிங் போகும்போது திறந்து பார்க்குறாங்க அங்கே காட்டின டிஸ்பிளேயில் இருக்கிற மினியேச்சருக்கும் இவர் செஞ்சுட்டு வந்த மினியேச்சருக்கு சம்மந்தமே இல்லை ஒன்றை வந்து அருணாச்சலம் வந்து கண்ணாப்னான்னு திட்டுறாங்க ஒன்னால் இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா எத்தனை கோடி லாஸ் தெரியுமா இது வரைக்கும் அருணாச்சலம் கம்பெனின்னா எவ்வளோ பெரிய கம்பீரத்தோடு இருந்துச்சு அதை ஒரே செகண்டில் வந்து நீ காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாப்னான்னு திட்டுறாங்க நம்ம சித்தார்த்தை அதே கோவத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு மினியேச்சரை தூக்கி விட்டு எறிகிறாங்க விட்டு எறிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பொம்மியை வந்து அடிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க பொம்மி வந்து சாப்பிடாம இருக்காங்க சாப்பிடாம இருந்தோன்னே சித்தார்த்தோட மனசுக்கு வந்து கேட்கல பொம்மி தெரியாமல் பண்ண தப்புக்கு ஏன் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணணும் பொம்மி பாவம் இல்லை நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா பொம்மிக்கு நம்மளே கேரிங்காக இருக்கும்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தோம் வீட்டில் இப்போ இப்படி நம்ம பண்ணிட்டோமே நினச்சி சித்தார்த்தோட மனசே ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு அதனால் பொம்மிக்கு வந்து சாப்பாடை வந்து அவர் கையாலேயே ஊட்டி விட்றாரு நானே சாப்பிட்டுக்கிறேன் வேம்பு சார் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அப்படி தான் சொல்லுவேன் நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கோவத்தில் நீ வந்து போ நான் போன்னு சொன்னல உன்னை ரூமு விட்டு அப்பயே நீ போயிருக்க தானே இல்லாட்டி நான் உன்னை அடிச்சிருப்பேனான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து அவர் கையாலேயே ஊட்டி விட்றாங்க உன்ன பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணுறாங்கன்னே சொல்லிடலாம் அவங்க ரெண்டு பேரும் கேரி கேரிங்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மலர் வந்து கேட்குறாங்க சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க ஒன்றா சொல்கிறாங்க எனக்கு சித்தார்த்தை அவங்களே ஓட்டி விட்டுட்டாங்க பரவாயில்லையே இப்போ எல்லாருமே ஒத்துமையாகிட்டீங்க போல் இருக்குது அப்படி எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் முன்னாடிக்கு இப்போ தேவலாங்கிற மாதிரி பொம்மி வந்து சொல்கிறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் தமனா ஒரு பக்கம் வெறுப்பேற்றுறாங்க நம்ம சித்தார்த்த இது வரைக்கும் நீ ஆஃபீஸில் எவ்வளோ சிங்கம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் இது உனக்கு தேவையா அப்படிங்கிறாங்க எல்லாமே பொம்மி பண்ண தப்பு தான் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா நீ இந்த பிரச்சனையை விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அதோடு முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க பொமிக்கு ஆதரவாக பேசி தமனாவோட மூக்கா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் தமனா கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி முடிக்கிறாங்க